இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்றைக்கான விமானங்களுக்கான முன்பதிவுகள் குறித்தும், வந்தே பாரத் மூலம் இயக்கப்படும் தமிழகத்திற்கான கூடுதல் விமானங்கள் குறித்தும், விசா சம்பந்தப்பட்ட செய்திகள் குறித்தும் காணலாம். செய்திகளை முழுமையாக காணுங்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொற்று நோயால் இதுவரை 55,573 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்நோயிலிருந்து 46,025 நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் அமீரகத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மார்ச் 1 பிறகு காலாவதியான எமிரேட்ஸ் ஐடி மற்றும் ரெசிடென்சி விசாக்களின் நீட்டிப்பு காலம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், காலாவதியான எமிரேட்ஸ் ஐடி மற்றும் ரெசிடென்சி விசாக்கள் புதுப்பிக்கப்பட வேண்டிய தேதிகள் குறித்தும் அமைச்சரவை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதேபோன்று தற்போது அமீரகத்தில் மார்ச் 1 பிறகு காலாவதியான விசிட் மற்றும் சுற்றுலா விசாக்களை கொண்டிருப்போரின் விசா நீட்டிப்பு காலமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், காலாவதியான விசாக்களை கொண்டிருக்கும் நபர்கள் அடுத்த 1 காலத்திற்குள் புதிய விசாக்களை பெற வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி காலாவதியான விசிட் விசாவை கொண்டிருப்போர் தங்களது புதிய விசாவை ஆன்லைன் மூலம் பெற முடியாது என்றும், ஒரு பயண முகவர் மூலமாகவோ அல்லது டைப்பிங் சென்டர் மூலமாகவோ தங்களுடைய புதிய விசாவை பெற முடியும் என்றும், அவர்கள் 1 அல்லது 3 செல்லுபடியாகும் விசிட் விசாக்களை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரத்து செய்யப்பட்ட ரெசிடென்ஸ் விசாவில் உள்ளவர்கள் விசிட் விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், சுற்றுலா விசாவில் உள்ளவர்களுக்கு வேலை கிடைத்தால் நிறுவனத்தின் மூலமாக சுற்றுலா விசாவை ரெசிடென்ஸ் விசாவாக மாற்றிக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களை நாட்டிற்கு அழைத்து வர இந்திய அரசின் வந்தே பாரத் திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கூடுதலாக 18 விமானங்கள் இந்தியாவுக்கு இயக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்ட இந்த கூடுதலான 18 விமானங்களில் 10 விமானங்கள் ஷார்ஜா மற்றும் அபுதாபியில் இருந்து ஏர் இண்டியா விமானங்கள் மூலமாகவும், 8 விமானங்கள் ஷார்ஜா மற்றும் துபாயில் இருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் மூலமாகவும் இந்தியாவுக்கு இயக்கப்படும் என்றும், இந்த 18 விமானங்களில் 3 விமானங்கள் தமிழகத்திற்கு இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 17 துபாயிலிருந்து சென்னைக்கு 1 விமானமும், ஜூலை 19 துபாயிலிருந்து சென்னைக்கு 1 விமானமும், ஜூலை 22 ஷார்ஜாவிலிருந்து சென்னைக்கு 1 விமானமும் இயக்கப்பட உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜூலை 24 முதல் 26 இந்தியாவின் டெல்லி மற்றும் திருச்சிக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் விமானங்களுக்கான டிக்கெட் முன்பதிவு ஜூலை 15 இன்று அமீரக நேரப்படி மாலை 4 திறக்கப்படும் என்றும், டிக்கெட்களை முன்பதிவு செய்ய ஸ்கிரீனில் காட்டப்பட்டுள்ள இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது அமீரக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதரகங்களில் பதிவு செய்திருந்தவர்கள் டிக்கெட் முன்பதிவு பெற தூதரகங்களில் பதிவு செய்யும் போது கொடுக்கப்பட்ட UAE எண், பாஸ்போர்ட் எண் மற்றும் தொலைபேசி எண்ணை பதிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.